வணக்கம். இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குலசாமியுடைய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் ஒரு குலசாமியுடைய கோயிலாகவே இருந்தாலும் மிகப்பெரிய தேர் திருவிழாவெல்லாம் கொண்டாடக்கூடிய வைகாசி மாதத்தில் பெரிய உற்சவம் எடுத்து கொண்டாடக்கூடிய இந்த சுத்துப்பட்டி மக்களுக்கு, ஏன் கோயிலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் குலசாமிகளாக இருக்காங்க. சரி, இந்த பேரும் பெருமையும் அந்த கோயில் எங்க இருக்கு, இங்க என்னென்ன சாமிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொயணப்பாடி ஆண்டவருடைய கோயிலை பத்தி, ஆண்டவருடைய வரலாறை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆண்டவர், ஆண்டவர்னா ஆண்டவர் யாரு, சாமியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுடைய சிறப்பு, இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு தனியாக ஒரு திருநாமம் கிடையாது, தனியா சாமிக்கு இதுதான் பேரு அப்படின்னு கிடையாது. சாமிய ஆண்டவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆதிகாலத்தில் அவர் ஆண்டவர்னே கூப்பிடப்பட்டுகிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்குமே அவர் ஆண்டவராகவே இருக்காரு. ஆண்டவரோட சேர்ந்து பரிவார மூர்த்திகள் அப்படின்னு நிறைய சாமிகள் இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, இங்க தெக்கப்பூரா சாஸ்தாவுடைய கோயில்கள்ல, ஐயனாருடைய கோயில்கள்ல நிறைய பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரியான கான்செப்ட்ல தான் இங்க கடலூர் மாவட்டம் பொயணப்பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் கோயில்ல செல்லியம்மன் இருக்காங்க, தூண்டிக்கார சாமி இருக்காரு, முனியப்ப சாமி இருக்காரு, கொங்காணி கருப்பையா, சடையப்பரு, முத்துக்கருப்பன், மதுரவீரன் இப்படின்னு நிறைய பரிவார தெய்வங்கள் இந்த ஆண்டவர் கோயில்ல இருக்காங்க. சரி, யார் இந்த ஆண்டவர், இவருக்கான வரலாறு என்ன, ஏன் இந்த ஆண்டவர் சாமிக்கு குறிப்பாக ஒரு திருநாமம் இல்லாமலே போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல ஆண்டவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த பொயணப்பாடி அப்படிங்கிற ஊர்ல ஆதிகாலத்திலிருந்தே ஆண்டவர் சாமி இல்லை. ஆண்டவர் ஆதியில கொல்லிமலையில் இருந்திருக்காரு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னால கொல்லிமலையிலிருந்து தன்னோட படை பரிவாரங்கள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சாமி வேட்டைக்கு வந்ததா நம்பப்படுது. அப்படி வந்தவர் மறுபடியும் கொல்லிமலைக்கு திரும்பி போகக்கூடிய வழியிலேயே விடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா சாமி ராத்திரியில வேட்டைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ராத்திரிக்கு கொல்லிமலையிலிருந்து இறங்கி இப்படி ஊருக்குள்ள காட்டுக்குள்ள வேட்டைக்கு வந்தவர் திரும்பவும் போய் சேர்றதுக்குள்ளயுமே விடிஞ்சு போயிருது. அப்படி விடிஞ்ச உடனேயுமே வெளிச்சத்துல அவர் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாக்குறாரு. அது ஒரு சரியான கள்ளிக்காடா இருந்திருக்கு. அந்த கள்ளிக்காட்டுடைய அழகானது ஆண்டவருக்கு பிடிச்சு போக அங்கேயே சாமியா உட்கார்ந்துறாரு. இப்படி ஆண்டவர் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த பொயணப்பாடியில் இருக்கக்கூடிய கள்ளிக்காட்டுக்குள்ள சாமி வந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டாலும் இங்க சாமி இருக்காரு, இங்க ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற விஷயமானது நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களுக்கு தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டிக்கிறணும் அப்படின்னு நிறைய குலசாமிகள் நிறைய விளையாட்டுகளை செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு விளையாட்டை தான் ஆண்டவரும் விளையாடுறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு பசுமாடு குட்டி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அந்த குட்டிக்கு பாலே கொடுக்கல, நல்லா மடி நிறைய பால் இருக்குது, மேய்ச்சலுக்கு போகுது, எல்லாம் சரி. ஆனா வீட்டுக்கு வரும்போது மடியெல்லாம் வத்தி போய் கிடக்குது, கண்ணு குட்டியும் பால் குடிக்கல, வேற யாராவது கறந்து விட்டுறாங்களா, இந்த மாட்டுக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுடைய சொந்தக்காரர் ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியாக கள்ளிக்காட்டுக்குள்ள வந்து அந்த பசுமாடு மேஞ்சி கிஞ்சி முடிச்சுட்டு மடி நிறைய பாலோட போய் கள்ளிக்காட்டுல இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அங்க தன்னுடைய பாலை தானா சொரிய ஆரம்பிக்குது. அப்படி சொரிய ஆரம்பிச்சாலும் மண்ணுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த அத்தனை பாலானது அப்படியே தடந்தெறியாம உரியப்பட்டுருது. இதையெல்லாம் பார்த்த அந்த மாட்டோட சொந்தக்காரருக்கு ஒரே அதிர்ச்சியா போயிருச்சு. மாடு என்னடானா திடீர்னு ஒரு இடத்துல நின்று தானா பால் சொரியுது, அதுக்கு மேல அந்த இடத்துல கொஞ்சம் கூட நனைகிறது, அந்த ஈரப்பதம் கூட இல்லாம அந்த பால் முழுக்க அப்படியே மண்ணுக்குள்ள போய் மாயமா மறைஞ்சு போயிருது. இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் நடந்த விஷயத்தை சொல்றாரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு அவங்க தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ள ஆண்டவருடைய சிலையும் ஆண்டவருடைய மனைவியான செல்லியம்மனுடைய சிலையும் மக்களுக்கு கிடைக்குது. இப்படியாக மண்ணுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு வந்த ஆண்டவருக்கும் செல்லியம்மனுக்கும் ஆதி காலத்துல ஒரு சின்ன ஓலை கொட்டகை போட்டு மக்கள் எல்லாரும் சாமியை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் மக்கள் இப்படி ஓட்டு வீடு கட்ட முயற்சி பண்றாங்களோ, இல்லைன்னா கல்லு கட்டடம் கட்ட முயற்சி பண்றாங்களோ, அவங்களுடைய வீட்டுல எல்லாம் ஓடு அந்த கல்லானது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. கொத்தனார்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம் அந்த ஓடுகள் பூரா தானா கீழே உழுகிறதும் கல்லு கட்டடங்கள் பூரா தானா சரியிறதுமா இருக்குது. அதனால அந்த ஊர்ல இருந்த பூசாரி கிட்ட மக்கள் எல்லாரும் போய் குறி கேட்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, என்ன ஓலை கொட்டாய்க்குள்ள உட்கார வச்சுட்டு நீங்க மட்டும் ஓட்டு வீடுக்கு போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டதாகவும், அது
அதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு ஒரு திருப்பணி பண்ணி ஓல குடிசைக்குள்ள இருந்த ஆண்டவருக்கு ஒரு ஓட்டால ஒரு சின்ன கோயில் உருவாக்கி அதுல சாமியை கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு ஆண்டவர் கொல்லிமலையிலிருந்து வந்திருந்தாரு, இங்க வந்து தங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இப்படி கொல்லிமலையில இருந்த ஆண்டவரை குலசாமியாக வச்சிருந்த ஈரோட்டை சேர்ந்த பொன்னுச்சாமி செட்டியார் அப்படிங்கிறவரு கொல்லிமலைக்கு அவருடைய குலசாமிக்கு கும்பிடு போறதுக்காக போய் சேர்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட சமயத்துல அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு கொல்லிமலையில் வச்சு சாமி அருளறங்கி ஆடி, நான் கொல்லிமலையை விட்டு கிளம்பி போய் கொள்ளக்காலம் ஆகி போயிருச்சு, இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பயணப்பாடி, பயணப்பாடியில் மண்ணுக்குள்ள இருந்து இப்போ மேலே எழுந்து வந்து ஓட்டு கட்டடத்துக்குள்ள இருக்கேன், எனக்கு நீ தான் கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி அருளறங்கி ஆடி சொன்னதுக்கு அப்புறமா எந்த ஈரோட்டு பொன்னுச்சாமி செட்டியார் பயணப்பாடிக்கு வந்து பயணப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய விநாயகனத்தல், பாசாறு, காஞ்சிரங்குளம், மங்களூர், சிறுகரம்பலூர், அரியனாச்சி, ரட்டாக்குறிச்சி, இப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு சிறப்பாக கோயிலை எழுப்பி வச்சாங்க. இப்படியாக ஆண்டவர் செல்லியம்மனுடைய கோயில் உருவாகி காலப்போக்கில் அவங்களுடைய பரிவார தெய்வங்களாக நிறைய சாமிகள் வந்து இந்த கோயிலில் சேர்ந்திருக்காங்க. இதில் இந்த பரிவார தெய்வங்களை பற்றி ஒரு கதையானது சொல்லப்படுது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு மந்திரவாதி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளையும் தன்னுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியான கட்டுகளை போட்டு வச்சிருந்தானும், அந்த சமயத்தில் கோயிலில் இருந்த தூண்டிக்கார சாமி மட்டும் அந்த மந்திரவாதியுடைய கட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாம கோயிலில் இருந்து ஆக்ரோஷமாக வெளியே போய் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மதுரவீர சாமியையும் கையோடு கூப்பிட்டு வந்து, இந்த தூண்டிக்கார சாமியும் மதுரவீர சாமி இவங்க ரெண்டு பேரும் அந்த மந்திரவாதியுடைய கட்டுக்களை பூராத்தையும் அவிழ்த்து அவனை அடித்து முடித்து அவனை ஒழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கோயிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி மந்திரவாதியுடைய கட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாம தூண்டிக்கார சாமி ஆக்ரோஷமாக போகும்போது அவருடைய கால் தடம் பதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுறாங்க. கடலூர், விழுப்புரம், சேலம், பெரம்பலூர், ஈரோடு, திருச்சி இப்படி நிறைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பரிவார தெய்வங்களும் குலசாமிகளாக இருக்காங்க. எந்த கோயில் ஒரு குலசாமி கும்பிடு போடக்கூடிய கோயிலாக இருக்கிறதுனால இங்கே பொதுவாகவே நேத்திக்கடன் அப்படின்னு சொல்றது, ஆடு கோழி இதையெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னமும் இருக்கு. அதுபோக நிறைய பேர் இங்கே சாமிக்கு குதிரை வாங்கி வைக்கக்கூடிய அந்த நேத்திக்கடன்களை போடுறாங்க. நிறைய குதிரை சிலைகள், பெரிய பெரிய குதிரை சிலை, நாய்கள், சூளம், ஈட்டி, நிறைய பேர் மணி அடிச்சு போட்டிருக்காங்க. சில யானை சிலைகளையும் பார்க்க முடியுது, சில மனிதர்களுடைய சிலைகள், இப்படி நிறைய சிலைகளை இந்த பொயணப்பாடி ஆண்டவருடைய கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். ஆடி வெள்ளியிலலாம் சரியான கூட்டம் இருக்கும். பொதுவாகவே இந்த கோயிலில் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் நிறைய பூசாரிகள் வந்து அங்கே உடுக்கை அடித்து குறி சொல்லுவாங்க. அதுலையும் குறிப்பாக திருவிழா சமயத்தில் எக்கச்சக்கமான பூசாரிகள் இந்த கோயிலில் கூடி நின்று உடுக்கை அடித்து அவங்கெல்லாம் பாட்டாக பாடி வருவாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது இந்த மண்ணோட பாரம்பரியத்தையும் குலசாமிகளுடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வைகாசி மாதம் இந்த கோயிலுடைய திருவிழா நடக்கும். திருவிழா நாட்களில் எல்லாம் தினமும் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அதுபோக ராத்திரியில் பூரா சாமி வீதி உலா வருவாங்க. இந்த திருவிழாவில் தேரோட்டமும் இருக்குது. ஏழு ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்தி காட்டுவாங்களாம். எந்த ஆண்டவருக்கு அவரை யாராவது அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்னா சுத்தமாக பிடிக்காதான். அப்படி இந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட வழக்கம் இருக்கான், யாரும் கட்டில் படுக்க மாட்டாங்களாம். ஒருவேளை அப்படி கட்டில் படுத்திருந்தாங்கன்னா சாமி ராத்திரி நேரத்தில் வேட்டைக்கு போகும்போது கட்டிலோடு சேர்த்து அதில் படுத்திருக்கிறவங்களையும் சாட்சி விட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம ஆண்டவருக்கும் செல்லியம்மனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது பொயணப்பாடி கிராமத்தை சேர்ந்தவங்க ஆண்டவருடைய சொந்தக்காரங்களாகவும் செல்லியம்மனுடைய சொந்தக்காரங்களாக காஞ்சிராங்குளத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இவங்க சாமிகளுக்கான சீதனங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கல்யாணமானது நடத்தி வைக்கக்கூடியது காலங்காலமாகவே கடைபிடிச்சு வராங்க. எப்படி மதுரையில் பாண்டிசாமி கோயில் இருக்குதோ அதே மாதிரி இந்த கடலூரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பில்லி சூனியம், காத்துக்கருப்பு, மனநலத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டவங்க, தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கணும், இப்படி பாட்டாளி மக்கள், ஏழபாள மக்கள் எல்லாம் இந்த சாமியை தான் கண்கண்ட தெய்வமாக நம்பியிருக்காங்க. ஆண்டவருடைய திருவிழாவை வைகாசி மாதத்தில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து நடத்தி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.